அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். இன்றைய நண்பன் நாளைய துரோகி அப்படின்ற பழமொழிக்கு ஏற்ப நான் தமிழ் கட்சியிலிருந்து விலகி எடப்பாடி பழனிசாமி கட்சியில போய் இணைஞ்சிருக்காங்க சில துரோகிகள். இவங்க யாரு, எந்த ஊரை சார்ந்தவங்க அப்படின்றத இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். வாங்க பாக்கலாம். பொதுவாகவே நாம் தமிழ் கட்சியில இருக்க எல்லாருமே பாத்தீங்கன்னா காசுக்கு ஆசைப்படாம மக்களுக்கு சேவை பண்ணணும் அப்படின்ற ஒரு மனப்பான்மையோட தான் அரசியல் இருக்காங்க அப்படின்னு நம்மளால அடிச்சு சொல்ல முடியும். எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் கூட பொருளாதார பின்னணி இல்லாத ஒரு கட்சி அப்படின்னா அது நாம் தமிழ் கட்சி அப்படின்னு சொல்லலாம். ஆனா எல்லாருமே இப்படி மக்களுக்கு சேவை பண்ணணும் அப்படின்ற மனப்பான்மையோடய அரசியலுக்கு வருவாங்க அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. இப்படி இருக்கும் சூழல தான் பாத்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சியில இருந்து ஒரு சில நிர்வாகிகள்லாம் பணத்துக்காக ஆசைப்பட்டு திமுக கட்சியில அதிமுக கட்சியில அப்படின்னு போய் இணைஞ்சிருக்காங்க. கொஞ்ச நாள் முன்னாடி கூட பாத்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில இருந்து ஒரு சில பேர்லாம் நாம் தமிழ் கட்சியில இருந்து விலகி பிஜேபி கட்சியில போய் இணைஞ்சிருந்தாங்க. பிஜேபி கட்சியில இணைறாங்க அப்படின்னாலே அவங்க நிச்சயமா காசு காசுப்படுதான் இணைறாங்க அப்படின்னு நம்மளால கண்டிப்பா சொல்ல முடியும். இப்பவும் இதே மாதிரிதான் பாத்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சியை சார்ந்த மாநில கொள்கை பரப்பு செயலாளரான திரு பேராவூராணி திலீபன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி கட்சியில போய் இணைஞ்சிருக்காரு. நாம் தமிழ் கட்சியில இருக்க வரைக்கும் பேராவூராணி திலீபன் அவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே தமிழ் தேசிய உணர்வாளன் அப்படின்னு அண்ணன் சீமான் அவர்களுக்கு ஒரு தம்பியாகவே செயல்பட்டு வந்திருந்தாரு. இவர் கட்சி மாறுவாரு அப்படின்னு யாருமே நினைச்சு பாத்துக்க மாட்டாங்க. என்னதான் அப்படி தம்பி அண்ணனா உறவாடி கொண்டிருந்தாலும் பணம் அப்படின்னு வரப்போ கட்சி மாறுறது அப்படின்றது அரசியல ரொம்பவே சகஜமான ஒரு விஷயம் தான். பேராவூராணி திலீபன் கட்சி மாறினதை பத்தி நாம் தமிழ் கட்சி தம்பி தங்கைகள் என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம் தமிழ் கட்சியை பொறுத்த வரைக்கும் தமிழ் தேசிய உணர்வும் தமிழ் மக்கள் மேல உண்மையான பாசம் இருந்தா மட்டும்தான் அந்த கட்சியில இடம் இருக்கும் அப்படின்னு இந்த மாதிரி கட்சி மாறுறவங்களை நாங்க ஒருபோதும் பெருசா கண்டுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏற்கனவே இந்த மாதிரி காசு காசப்பட்டும் பதவி காசப்பட்டும் நிறைய துரோகிகள் கட்சியில இருந்து விலகி சென்றுட்டு இருக்காங்க. அதெல்லாம் நாங்க பெருசா கண்டுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம் சீமான் அவர்கள் முதல்வரான பிறகு இந்த மாதிரி துரோகிகள் எங்க கட்சியில இருந்தாங்க அப்படின்னா அது எங்களுக்கு தான் ஆபத்து அப்படின்னும், இவங்க எல்லாம் முன்னாடியே விலகி சொல்றது அப்படின்றது ரொம்பவே நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒருத்தர் கட்சி மாறினாலும் ஒரு நாளைக்கு 50-60 இளைஞர்கள் எங்க கட்சியில வந்து இணைஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னும், அதுதான் எங்க வெற்றி அப்படின்னும் நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகள் சொல்லிட்டு இருக்காங்க. மேலும் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்க கமெண்ட்ஸ் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.